இல்லை என்ன பரீட்சை வச்சுட்டு இதுக்கு தேர்வு செய்கிறாங்களாங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் எக்ஸாமோட எம்சிக்யூ வீடியோஸும் ஆல்ரெடி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ யூ கேன் கோ த்ரூ தட் முதல்ல நம்ம இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு டேரக்டாக ஜிப்மர் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற காலத்தில் ஜாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் இது கம்ப்ளீட்லி நீங்கள் ஆஃப்லைனில் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சப்மிட் பண்ணோம் ஸோ சப்மிஷன் போஸ்டில் அனுப்ப தேவையில்ல மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடியில் நீங்கள் அனுப்புனாவே ஸோ ஜிப்மர்லேருந்து புதுச்சேரி பிரான்ஸ்க்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு ஜாபோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் நர்ஸ் ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பெசிபிக் டெம்பரரி போஸ்ட்டுக்கு தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நடத்துறாங்க சின்ன ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிளினிக்கல் செட்டிங்ல இருந்தாவே போதுமானது உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஜாப்னா எதுவும் கிடையாது வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் கேர் ஃபார் த பேஷண்ட் இந்த கிளினிக்கல் செட்டிங் மெடிக்கேஷன் கொடுக்கறது அண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஸோ இந்த மூணு தான் மெயின் வேலையாக இருக்கும் இந்த ரிசர்ச் நர்ஸஸ்க்கு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு ரெண்டு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் மற்றும் நமக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் பண்ணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் ரெண்டும் சேர்த்து ஒரே பிடிஎஃப் ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனே வேலிடாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸாம் ஃபீயும் கிடையாது அண்ட் சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ ஃபைலோட நேம் எப்படி இருக்கணும் கேண்டிடேட்டோட நேம் அதுக்கு அண்ட் அதுக்கு பின்னாடி அண்டர்ஸ்கோப் போட்டுட்டு இந்த ஃபாலோயிங் நேம் கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஆகஸ்ட் பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் ஜஸ்ட் யூ கேன் சென்ட் ஒன்லி த இமெயில் யூ நோ நீட் டு சென்ட் எனி ஹார்ட் காப்பி ஆர் அ சாஃப்ட் காப்பி டூ

ஆன்காலஜி ஃபீல்டில் சிலை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிளினிக்கல் ட்ரையல் செட்டிங்கில் ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு கொடுக்க போகிற சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இட் இஸ் கம்பல்சரி டெம்ப்ரவரி கன்சால்டேட் பே ஒன்லி ஒன்லி ஃபார் த ஒரு குறைந்தபட்ச நாட்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்குள்ளே இருக்கணும் கேஸ்ட்வைஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஸோ எப்படி மோட் ஆஃப் செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை அவங்க செக்ரிகேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் எக்ஸாம் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் த்ரூ இன்டர்வியூ தேர் கோயிங் டு கால் ஸோ இதுதான் முக்கியமான இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் ஸோ இந்த பிடிஎஃப் குள்ளேயே அவங்களோட சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடியே அப்ளிகேஷன்ஸும் வச்சுருக்காங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோலாம் ஓட்டிட்டு எகைன்ஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது கூடவே உங்களுடைய பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் அண்ட் எட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்க அனுப்பணும் அவ்வளவுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய முறை தேங்க்யூ எவ்ரிவான்